ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்குது நீல நிலா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம புறாக்களுக்கு நார்மலாக கொடுக்குற ஃபுட்டை தவிர அது வந்து இப்போ மேட்டிங் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு, அது முட்டை வைக்க போகுது அப்படின்னா அந்த புறாக்களுக்கு தேவையான கால்சியம் சத்து, எலும்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நாம் வந்து ஒரு ஃபுட் மிக்சர் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. அந்த ஃபுட் மிக்சர் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ரொம்ப செலவு பண்ணி வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு ஃபுட் மிக்சர் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் புறா இருக்கா, உங்கள் புறா வந்துட்டு முட்டை வைக்க போகுதா அப்படின்னா நீங்கள் இந்த மிக்சரை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இருக்க புறாக்களுக்கும் பறக்கப்போகும் புறாக்களுக்கும் எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக வருங்க. சரி வாங்க, அந்த மிக்சரை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ரெடி பண்ண நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பலுங்க, நார்மலாக வீட்டில் விறகு எரித்த சாம்பல். அதுக்கப்புறம் செங்கல் கடந்துச்சுன்னா அந்த செங்கலை எடுத்து தூள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு கறி, விறகு எரிச்சதில் இருக்கக்கூடிய அந்த அடுப்பு கறிங்க, அதை எடுத்தும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வீட்டுக்கு பக்கத்திலே கிடைக்கக்கூடிய செம்மண். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வாங்குகிற முட்டையோட தோல், நம்ம வீட்டில் உபயோகிக்கக்கூடிய முட்டையோட தோல், இதெல்லாம் தாங்க நமக்கு தேவை. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இரும்பு உருளை எடுத்துக்கோங்க, அதை எடுத்து இப்படி எல்லாத்தையுமே வந்து முடிஞ்சளவு பொடி பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு மிக்சிலாம் அடித்து போட்டு நான் பார்த்துருக்கேன், பட் வந்து நமக்கு அந்தளவுக்கு பொடியாக பண்ண தேவையில்லை. நாம் நம்மகிட்ட இருக்க வச்சு இப்படி கையிலே நம்ம இடிச்சுக்கலாம். இப்படி கையில் இடித்து முடிஞ்சளவு அதை பொடி பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு. இந்த முட்டை ஓடையுமே நம்ம முடிஞ்சளவு சின்ன சின்னதாக இப்படி பொடி பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருந்தது பாக்ஸில் வச்சுட்டு அதை வந்துட்டு இப்படி நம்ம உடச்சிட்டே இருக்கோம். அது ரொம்ப சின்ன சின்னதாக, கொஞ்சம் சின்ன சின்னதாக ஆகணும். அதுக்காக ஒரு பேப்பரில் கொட்டிக்கலாம். இப்படி கொட்டிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன சின்னதாக உடைக்க முடியுமோ அப்படி உடச்சிக்கலாம். ரொம்ப தூள் பண்ணால் தான் வந்துட்டு புறா சாப்பிடும் அப்படிலாம் இல்லைங்க. நாம் வந்துட்டு ஒரு ஓரளவு சின்ன சின்ன துகளாக இருந்தால் போதும், புறா வந்து நல்லா சாப்பிடும். நாங்கள் நிறையா உடைக்காமலே போட்டிருக்கோம், எங்கள் புறாக்கள்லாம் அதை நல்லா சாப்பிட்ருக்குங்க. ஸோ முடிஞ்சளவு சின்ன சின்ன இதாக வந்து நாங்கள் உடச்சிக்கிட்டோம். இப்போ அதை ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை ஓடு, அப்புறம் அந்த கறி, அடுப்பு கறி பொடி பண்ணது, அதுக்கப்புறம் இது வந்து செங்கல் தூள், செங்கலை உடச்சி தூளாக்கி வச்சுருக்கோம், சாம்பல், அதுக்கப்புறம் செம்மண், இதெல்லாமே ஒன்றா போட்டாச்சுங்க. இதெல்லாம் ஒன்றா போட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் போட்டிருக்க எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு நல்லா நம்ம குலுக்குனாலே நல்லா மிக்ஸ் ஆயிருங்க. இப்படி ரெண்டு தடவை இந்த பாக்ஸில் மாற்றி மாற்றி போட்டாலுமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்படி இந்த மிக்ஸ் ஆனதை தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை தான் நம்ம ஃபுட்டாக சேர்த்து போட போகிறோம். இதுதான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சருங்க. இப்போ வந்து எல்லா ஃபுட்டையும் எடுத்து வச்சுட்டு புறா வந்து தாத்து விட ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா எப்பயும் கொடுக்குற கம்பு, கோதுமை, அரிசி, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மிக்சர், இது எல்லாத்தையும் தாங்க இன்றைக்கி நம்ம வந்துட்டு புறாக்கு ஃபுட்டாக கொடுக்க போகிறோம். வாங்க, அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு, புறாக்களை திறந்து விட்டுடலாம். அது எப்படி சாப்பிடுது, அது நம்ம பண்ணி வச்ச மிக்சரை சாப்பிடுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளோட புறாக்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பெட்டியில் இருக்கிறதையும் அப்படி திறந்து விட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா புறாவும் வந்துட்டு கீழே வந்து சாப்பிட வரப்போகுதுங்க. இந்த ஃபுட்டு வந்துட்டு மேட்டிங் ஆக போகிற சமயத்தில் வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். நார்மலாக எப்பயுமே நாங்கள் அந்த மாதிரி தான் போடுவோம். இப்போ வந்துட்டு அடுத்து வந்து மேட்டிங் ஆக ரெடி ஆயிடுச்சு. இங்கே இருக்க புறாக்கள் நார்மலான டயத்துலையும் நம்ம போடலாம். நாங்கள் நார்மல் டயத்தில் இந்த எப்பயும் ரெகுலராக கொடுக்குற ஃபுட் கொடுப்போம். மேட்டிங் டயத்தில் வந்துட்டு கொஞ்சம் எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், முட்டையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும், எந்த ஒரு பாதிப்பும் பிறக்க போகிற அந்த புறா குஞ்சுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மிக்சர்ஸை நாங்கள் அப்பப்போ செஞ்சு தருவோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வச்சுருக்கக்கூடிய
அந்த கம்பு அரிசி கோதுமை இதெல்லாம் வந்துட்டு புறா சாப்பிட்டுட்ருக்கு. இன்னும் வந்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க மிக்சரை வந்து அது இன்னும் பார்க்கல, பார்த்துச்சுன்னா அது சாப்பிட ஆரம்பிச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா புறாக்களும் சாப்பிட்டுட்டுருக்கு. கொஞ்சமாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்புக்கு முன்னாடி இந்த ப்ரௌன் கலர் புறா காலடியில் வந்து போட்டிருக்கோம். அது பார்த்துட்டு கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தோடனே அடுத்தடுத்த புறாக்கள் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோதுமை பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பயுமே கொடுக்க மாட்டோம், எப்பயாவது ஒரு அளவு தான் கொடுப்போம். அதிகளவு கோதுமையை வந்து கொடுக்காமல் இருக்கிறது நல்லது தாங்க. கம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டுக்கடலை இதுதான் வந்து புறாக்களுக்கு சிறந்த உணவாக நான் சொல்லுவேன். இந்த ரெண்டு கொடுத்தாலே அது நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்குங்க. இதுதான் நம்ம கொட்டி வச்சுருக்க அந்த மிக்சர், அந்த ப்ரௌன் கலர் புறாக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, அந்த அதுதான் கொஞ்சமாக கொட்டி வச்சுருக்கோம். அது இன்னும் நோட் பண்ணலை, இன்னும் இப்போ தான் இந்த புறா பார்க்குது, பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு புறா சாப்பிட ஆரம்பித்தா போதும், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் புறா வந்துருச்சு, அது வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்குங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுத்ததாக இன்னும் ரெண்டு புறாக்களும் வந்துருச்சுங்க. இப்படியே ஒவ்வொரு புறாவாக சேர்ந்து இந்த மிக்சரை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மண்ணெலாம் கொட்டி வச்சுருக்கோம், சாப்பிடுமா சாப்பிடாதா அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. புறாக்கள் வந்து பொதுவாகவே நம்ம வீட்டில் வச்சுருக்கும்போது தெரியும், செவுத்து உரமாக இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு செவுத்தை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்ருக்கோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து சுண்ணாம்பு சத்து தேவை. அந்த சுண்ணாம்பு சத்துக்காக தான் போய் செவுறு இந்த மாதிரிலாம் வந்து கொத்தும். அதனால் இந்த மண் முட்டை ஓடு இது எல்லாமே அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுண்ணாம்பு சத்து தான் தரும். ஸோ அதுக்காக அது வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்றோம், அதுக்கு வந்து ஒன்றும் செய்யாது. மண் சாப்பிடுது அப்படிங்கிறனால எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இதெல்லாமே அது உடம்புக்கு வந்துட்டு ஒரு வகையான உணவுப் பொருள் தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுருந்தோம், மேலே போய் ஒரு புறா வந்துட்டு அந்த மிக்சரை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படி தான் நம்ம புறாக்கள் வந்துட்டு எங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடி போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். நமக்கே தெரியாது, நம்ம வேறு ஒரு தாட்டில் அங்கே மேலே வச்சுருப்போம், இப்படி போய் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. கண்டுபிடிச்சிருச்சுன்னா போதும், இந்த இடத்துல இந்த ஃபுட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும், அப்படியே அடுத்தடுத்த புறாக்கள் எல்லாமே வந்து அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இப்படி நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தமாக நாங்கள் வந்துட்டு ஃபுட்டை வந்து அப்படி பரப்பி போட மாட்டோம், ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் நாங்கள் போடுவோம். அப்போ மொத்தமாக புறாக்கள் வந்துச்சுன்னா அது எல்லாமே அந்த இடத்துல சாப்பிடும்போது கச்சக்கச்சேன்னு இருக்கும்ல, இப்படி மேலே அந்த மாதிரி சைடில் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிட்டோன்னா ஒரு ரெண்டு ரெண்டு புறாக்கள் மூணு மூணு புறாக்களாக பிரிஞ்சு பிரிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அதுக்குள்ளே சண்டை போடாமலும் இருக்கும், அதனால நம்ம வந்துட்டு இப்படி ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருக்கோம். மேலே வந்து நாங்கள் பிளான் பண்ணி வைக்கல, ஒரு அசால்ட்டாக வச்சுருந்தோம், பட் அதை வந்து புறாக்கள் பார்த்துருச்சு, பார்த்துட்டு சரி அதுவும் ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் புறா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மிக்சரால் என்ன யூஸ் அப்படின்னு வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருப்பேன், இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நார்மலாக நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா தேவையான சத்துக்கள்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும்ல. இப்போ ப்ரெக்னென்சி டயத்தில் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மாத்திரைகள் மருந்துகள் உணவுப் பொருள்லாம் எடுத்துக்குவோம்ல, அந்த மாதிரி தாங்க இதுவும். புறாக்கள் வந்து மேட்டிங் ஆகி முட்டை போட போகுது, மேட்டிங்க்கு ரெடி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிட்டாலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிக்சரை வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி மிக்சரை சாப்பிட்றது மூலிமா அதுக்கு வந்துட்டு மேட்டிங் ஆகும்போது அது உருவாகக்கூடிய அந்த கரு முட்டை வந்துட்டு ஸ்ட்ராங்காக வரும், உருவாகக்கூடிய புறா கொஞ்சமே அதோடய எலும்புகள்லாம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வருங்க. சில புறாக்கள் வந்து பிறக்கும் போதே ஏதாவது ஒரு பாதிப்பில் பிறக்கும், அப்புறம் எலும்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது உடஞ்சிரும், இந்த மாதிரி பாதிப்பெலாம் ஏற்பட்டே எங்களுக்கு வந்து புறாக்கள் பிறந்திருக்கு. அதுக்கெல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான், இந்த மாதிரி நம்மளே செஞ்சு சில ஃபுட் மிக்சர்ஸை போடணும், அப்படி போடுறது மூலிமா அது கொஞ்சம் கால்சியம் சத்துலாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி போட்டதுக்கு அப்புறமும் வர குஞ்சுகள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு, முதிருந்த அளவுக்கு அடியாகாமல் கொஞ்சம் நல்லா வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மிக்சர்ஸை நம்ம ரெடி பண்ணி அப்பப்போ போட்டுகிட்டே இருக்கணும். அது மேட்டிங் சமயத்துலேயும் முட்டை வைக்கும் நேரத்துலேயுமே புறாக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஒரு புறா பார்த்துருப்பீங்க,
அந்த புறா வந்துட்டு குஞ்சு புறாவாக இருந்து இப்போ வளர்ந்தது தாங்க. ஒரு பிளாக் கலர் மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு அதோட வீடியோவும் கூடிய சீக்கிரம் செப்பரேட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு புறாக்கள் வந்து பிறந்துச்சு. அந்த அஞ்சு புறாக்களில் சில புறாக்கள் அடியாயிருக்கு, சில புறாக்களுக்கு வந்து சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன, அதை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோவில் புறாவுக்கு தேவையான ஹெல்த்தியான ஒரு ஃபுட் மிக்சர் தான் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான புறாக்கள் பற்றின இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். எப்பவும் சொல்கிறதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் செப்பரேட்டாக ஒரு புறா வீடியோக்காக நீல நிலா பெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. சீக்கிரமாக செப்பரேட்டாக புறாக்கள் பற்றின முழு தகவலோட அந்த பெட் சேனலை நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.